ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் இன்று காலை 9:30 விசாகப்பட்டினத்தில் செம்ம கிளாஸாக ஃபைட் பண்ணாங்க. டெஸ்ட் அரங்கில் முதல் முறையாக நம்ம ஹெட்மேன் ஓப்பன் பண்ணார். அவருடன் சேர்ந்து மயங்க் அகர்வால் ஓப்பன் பண்ணாங்க. குட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க என்று தான் சொல்லணும். ஒரு சிறப்பான தொடக்கம். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 202 ரன் அடிச்சிருந்தாங்க. குறிப்பாக டெஸ்ட் அரங்கில் முதன் முறையாக ஓப்பன் செய்து நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா 5 சிக்ஸர் 12 பவுண்டரி அடித்து 174 பந்தில் 115 ரன் அடித்து கிளாஸ் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய சாதனை ரெக்கார்ட் படைச்சிருக்காரு என்று தான் சொல்லணும். சற்றுமுன் MS தோனி முதல் டெஸ்ட் முதல் டே குறித்து ஒரு சூப்பரான பதிவை குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மாவை பாராட்டியுள்ளார் என்று தான் சொல்லணும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம MS தோனி என்ன பேசியிருக்கார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். டெஸ்ட் அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று சில பல சந்தேகங்கள் இருந்த நிலையில், ரோஹித் சர்மாவே தான் எனக்கு ஓபனராக வாய்ப்பு கொடுங்கள், கண்டிப்பாக அந்த பிளேஸில் சிறப்பாக பிளே பண்ணுவேன் என்றும் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன் விராட் கோலியிடம் அவரே கேட்டு இந்த முடிவை எடுத்தார். டுடே மேட்சில் அவர் எடுத்த முடிவுக்கு சரியான பதிலடி கொடுத்து விட்டார் என்றும், டெஸ்ட் அரங்கில் முதன்முறையாக ஓபன் செய்து ரோஹித் சர்மா செஞ்சுரி அடித்தது பாராட்டுக்குரிய விஷயம் என்றும், ODI மற்றும் T20 ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா ஒரு சிறந்த ஓப்பனர், பட் டெஸ்ட் சீரீஸிலும் ஒரு சிறந்த ஓப்பனராக விளங்கியுள்ளார். இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய பிளஸ் என்றும், வேர்ல்டு கப் டெஸ்ட் மிக விரைவில் வரவுள்ளது, ரோஹித் சர்மா ஓபன் செய்வது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலம் என்றும் கேப்டன் கோலியை பாராட்டியே ஆகணும். சரியான நேரம் சரியான தருணத்தில் ரோஹித் சர்மா ஓபன் பண்ண வைத்தது மிகச்சிறந்த சரியான முடிவு என்றும், ரோஹித் சர்மாவை போன்ற அனுபவம் உள்ள பேட்ஸ்மேன் ஓபன் பண்ண போய்தான் இளம் பிளேயர் மயங்க் அகர்வாலும் சிறப்பாக பிளே செய்தார். அவர் ஸ்லிப் ஆகும் பட்சத்தில் சரியான ஆலோசனை வழங்கி ரோஹித் சர்மா ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் இருவரும் அமைத்தனர். அதனால் மட்டுமே விக்கெட் இழப்பின்றி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியாவால் 202 ரன் அடிக்க முடிந்தது என்றும், நம்ம தல தோனி நம்ம ஹெட்மேனை பாராட்டியது மட்டுமல்லாமல் நாளை 2வது நாள் ஆட்டத்தில் ரோஹித் சர்மா 300 ரன் அடிக்க வாய்ப்புள்ளது என்றும், வீரேந்தர் சேவாக் ஓபன் பண்ணும்போது மின்னல் வேகத்தில் ரன் ரேட்டை உயர்த்துவார், எதிரணிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவார். தற்போது வீரேந்தர் சேவாக் போல ரோஹித் சர்மா ஓபன் பண்ணினால் ரன் ரேட்டையும் உயர்த்துவார், எதிரணிகளுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கும். ரோஹித் சர்மா ஓபன் பண்ணுவது இந்திய டீமை டெஸ்ட் அணியில் வின் பண்ணுவது எதிரணிகளால் மிகப்பெரிய கஷ்டம் என்றும் நம்ம MS தோனி ஒரு சூப்பரான பதிவு குறிப்பிட்டுள்ளார். ஹெட்மேனை மிகப்பெரிய அளவில் பாராட்டியுள்ளார். சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் டே 1 மேட்ச் நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும், நம்ம ஹெட்மேனின் மெர்சல் செஞ்சுரியை பற்றியும் நம்ம MS தோனியின் இந்த பாயிண்ட் ஆஃப் பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.